வணக்கம் ஸ்ட்ரென்த் இந்தியா மூமெண்ட் அன்பர்களே, இந்த பதிவு மூலமாக என்னோடய ஹீரோ ஒருத்தரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். பாக்ஸிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முகமது அலி, மைக் டைசன். ஆனால் என்னோடய ஹீரோ வந்து பஸ்டர் டக்லஸ். ஏன் ஒரு என்னோடய ஹீரோன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மைக் டைசன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மைக் டைசன் அப்படின்றவர் வந்து 1990s நான் சொல்கிறதுல 85 அவர் கெரியர் ஆரம்பிச்சது, 1990 பீக் டைமில் இருக்கும்போது அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு காலகட்டம். ஸோ அந்த டைமில் வந்து அது மட்டும் இல்லாமல் மைக் டைசன் எதுக்கு பேர் போனவர்னால் ஃபுல் பாக்ஸிங் மேட்சை அவர் முடிக்க மாட்டார், பாக்ஸிங் அந்த குத்துச்சண்டை போட்டி வந்து ஃபுல் மேட்ச்க்கே அவர் போக விட மாட்டார். ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட்லேயே வந்து ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணிடுவார், ஃபினிஷ் பண்ணிடுவார், நாக் அவுட் பண்ணி அவரை காலி பண்ணிடுவார். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ 1990 வந்து பஸ்டர் டக்லஸ் அவரோட வந்து மைக் டைசனுக்கு மேட்ச் வருது. ஸோ அந்த மேட்ச் 1990 அப்போ மைக் டைசன் யாரும் தோக்கடிக்கவே முடியாதுன்ற ஒரு காலகட்டம். 42 மேட்ச் அவர் முன்னாடி குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றிருக்காரு, ஒரு மேட்ச் கூட தோக்கலை, எல்லோரையும் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இந்த 1990 பஸ்டர் டக்லஸோட மேட்ச் நடக்கும்போது அதே மாதிரி மைக் டைசன் வந்து இவரையும் நாக் அவுட், பஸ்டர் டக்லஸையும் வந்து ஆல்மோஸ்ட் அடிச்சு காலி பண்ணிடுறாரு, முடியல, நாக் அவுட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ கீழே விழுந்துட்டார் பஸ்டர் டக்லஸ், ஆல்மோஸ்ட் விழுந்து நாக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் பெல் அடித்து அந்த டைமில் டைம் வந்து அந்த ரவுண்டோட டைம் முடியிருந்தாலும் காப்பாற்றி அவர் எந்திரிச்சிட்றாரு. ப்ளஸ் அது ஆல்மோஸ்ட் நாக் அவுட் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், எந்திரிக்க முடியாது. அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி நைட் மைக் டைசன் நாக் அவுட் பண்ணிட்டாரு, எல்லாரும் மாதிரியும் பஸ்டர் டக்லஸும் கீழே விழுந்துட்டார், இதுக்கு மேலே எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது, ஓகே மைக் டைசன் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு கட்டத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நைட் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆச்சு, பஸ்டர் டக்லஸ் எந்திரிச்சு அடுத்த ரவுண்டில் மைக் டைசனை நாக் அவுட் பண்ணிடுறாரு, நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து பஸ்டர் டக்லஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ரெக்கார்ட் பஸ்டர் டக்லஸ் ஜெயித்தார், எல்லாம் ஓகே. பட் ஏன் அவரை நான் வந்து என்னோடய ஹீரோவை எடுத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையில் வந்து என்னோட நான் ஒரு கஷ்டங்கள் சந்திக்கும் போதும் ஒரு ஏதாவது ஒரு எனக்கு அப்டக்கல் ஒரு இடையூறு வரும்போது நான் அவரை தான் நான் நினச்சிப்பேன் மனசில். ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜெயித்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்டாங்க பஸ்டர் டக்லஸ் கிட்டே, ஜெயிச்சிட்டிங்க பஸ்டர் டக்லஸ் சார், இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, எப்படி உங்களால் நீங்கள் நாக் அவுட் ஆகி கீழே விழுந்து அவ்வளோ ரத்தத்தோடையும் வாயிலெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு எப்படி நீங்கள் மைக் டைசனை நாக் அவுட் பண்ண முடிஞ்சு, இது வரைக்கும் மைக் டைசன் யாருமே நாக் அவுட் பண்ணதே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். 3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்களாம், அவங்க அம்மா பஸ்டர் டக்லஸ் அம்மா வந்து என் பையன் வந்து கண்டிப்பாக மைக் டைசனை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ சொல்லி 2 நாளில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல், ஸ்ட்ரோக்கால் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க என் பையன் ஜெயிப்பான் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி 2 நாளில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அம்மா இறந்துட்டாங்க, 3 வாரத்தில் ஃபைட் இருக்குது, நீங்களாக இருந்தால் நாளானா என்ன பண்ணியிருப்போம், வீட்டில் யாருக்கா ஏதோ ஒன்று ஆகிட்டா கூட நம்மளால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், கை ஓடாது கால் ஓடாது ஏதாவது யோசிக்க தோணுமா? கண்டிப்பாக அவருக்கு கேட்டிருந்தாங்க, நீங்கள் மேட்ச் நீங்கள் போட்டிடுறீங்களா இல்லை விளையிக்கிறீங்களா, ஸோ இப்படி உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கே கஷ்டமாக இருக்கே, இல்லை இருந்தாலும் நான் ஜெயிக்கணும் நான் போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி கலந்து வந்தார். வந்து ஃபைட்டில் நாக் அவுட்டாக எந்திரிச்சார், எந்திரிக்கும்போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். ஸோ இந்த மாதிரி என் பையன் மைக் டைசனை ஜெயிப்பார் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் என்னால் அது வந்து எனக்கு எனர்ஜி கொடுத்து நான் மீண்டும் எந்திரிச்சு வந்து அவரை சண்டை போட முடிஞ்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வேணால் இருக்கலாம், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லோரும் சொல்லிக்கலாம் அவருக்கு கஷ்டம் இல்லை, வெளியேந்து பார்க்கும்போதெல்லாம் அழகாக இருக்கும், அது வாழ்க்கை கிடையாது. பட் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டம், ரொம்ப முடியாத கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு உறுதியான காரணம் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ பஸ்டர் டக்லஸ் மாதிரி தான் அந்த நம்ம வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கை பஸ்டர் டக்லஸ், மைக் டைசன் வந்து நீங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. மைக் டைசன் வாழ்க்கை நம்மளை நாக் அவுட் பண்ணிடுச்சு, ஒரு கஷ்டம் இடையூறு, ஒரு வாட்டியும் நம்மளை காலி பண்ணிகிட்ருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு வாட்டியும் எந்திரிச்சு நம்ம அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியும். ஸோ இந்த பாடம் இந்த கதை மூலமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் என்னோடய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது நான் பஸ்டர் டக்லஸ் மாதிரி தான் யோசிப்பேன், என்னால் முடியும், எனக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு கஷ்டத்தையும் என் வாழ்க்கையில் நான் தாண்டி நான் என்ன பண்ணுறேனோ இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. ஸோ இந்த பஸ்டர் டக்லஸையும் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவை எடுத்து வாழ்க்கையில் சாதிக்கணும். எந்த நிலைமையில் நீங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சாதிக்க முடியும். எவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே தோற்றுருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பைசா இல்லை, இதில் எல்லா காரணங்களும் நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா, பஸ்டர் டக்லஸ் மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் பதிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இது மூலமாக பயன்பெற்று வாழ்க்கையில் ஜெயிங்க, கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நன்றி.